அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தவக்காலத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக இயேசுவுடைய பாடுகள் பற்றிய பாடங்களை விவிலிய இறையியல் பார்வையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு உரையாடி நம்முடைய வினாக்களுக்கு விடையளித்து கொண்டிருப்பவர் நம்முடைய அன்பிற்கினிய ஆயர் மேதகு அன்டனிசாமி பீட்டர் அபிர் அவர்கள். கடந்த பகுதியில் நாம் ஏரோது பற்றியும் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட குற்றங்கள் பற்றியும் வாசிக்க கேட்டோம். இன்றைய நாளில் நாம் பெரிய வெள்ளி என்று, புனித வெள்ளி என்று வாசிக்கக்கூடிய நற்செய்தி பகுதியான நீண்ட பகுதியில் வரக்கூடிய பிலாத்து இயேசு உரையாடல். இந்த பிலாத்து இயேசு உரையாடல் ஒரு குறுகிய அறைக்குள், அரண்மனைக்குள் நடந்ததாக இருந்தாலும் அதை யோவான் மிக அழகான இறையியல் பகுதியாக எழுதுகிறார். இந்த பிலாத்து இயேசு உரையாடல் தரக்கூடிய பாடங்கள், இந்த பாடங்களில் இருக்கக்கூடிய வினாக்கள் பற்றிய பின்புலத்தில் ஆயர் அவரிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போவது. ஆயர் அவர்களே, பிலாத்து இயேசு உரையாடல் மற்ற நற்செய்தியாளர் குறிப்பிட்டிருந்தாலும் இதை ஒரு நீண்ட இறையியல் பகுதியாக யோவான் எடுத்து பார்ப்பது ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா ரொம்ப வேகமாக பாடுகள் நிகழ்வை நகர்த்தி கொண்டே வருகிறார். பிலாத்து நிகழ்வு வந்த உடனே ஒரு ரொம்ப நேரம் எடுத்து அதை சொல்லிட்டு கடைசியில் அந்த நிகழ்வில் உடனடியாக சிலுவைக்கு கொண்டு போகிறார். ஏன் அவ்வளவு நேரம் இந்த ஆசிரியர் எடுக்கிறார் என்பதை பற்றி என்று பார்ப்போம். நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி பிலாத்துவும் இயேசுவும் என்று பார்க்கும்போது மூணு நாலு நற்செய்தியாளர்களும் குறிப்பிடுறாங்களே தவிர, யோவான் ஒரு நீண்ட உரையாடலாக இதை கொண்டு போகிறார். இயேசுவுக்கும் பிலாத்துக்கும் நடந்த உரையாடல். இதில் வந்து தலைமை குருக்கள், பரிசெய்ய எல்லாரும் அவர்கள் அனுப்பிய குழு, இவர்கள் அனுப்பிய குழு தான் இயேசுவை கைது செய்து அவர்கள் அவரை அண்ணாவிடம் முதல்ல கொண்டு போகிறாங்க. தலைமை குருவாக அந்த கயப்பாவிடம் கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. பிறகு தலைமை குரு கயப்பாவிடம் போயிட்டு பிற்பாடு மரண தண்டனை இவங்க யாருக்கும் கழிக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் பிலாத்து வர்றாங்க சீனில். ஏன்னா மரண தண்டனை கொடுக்கும் அதிகாரம் யூத அதிகாரிகளுக்கு அல்ல, ரோமை அதிகாரிகளுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தது. அவர் யாரு? போந்தியு பிலாத்து. பிலாத்து, நீ ஒரு யூதன், நீ யூதரின் அரசனா என்ற கேள்வியை முதல்ல கேட்கிறார். ஏன்னா இதை தான் அவங்க எல்லாம் பேசினாங்க கேட்கிறார். பிலாத்துவிடம் பிலாத்தின் முதல் வார்த்தை இதுதான், நீ யூதரின் அரசனா. யூதரின் அப்படின்பொழுது யூத நாட்டின், யூத மக்களின் சொல்கிறத விட யூத நாட்டின் மக்கள், அதாவது யூதேயாவுக்கு ஃபுல்லாக அரசரா அப்படின்னு ஒரு கேள்வியாக, ஒரு ஏளன கேள்வியாக தான் கேட்கணும். இயேசு எருசலேமின் நுழைவுகையில் இத்தகைய தோற்றம் இஸ்ரேல் மக்கள் கொடுத்தாங்க. ஆமாம், ஹோசன்னா படி, பவனி, குருத்தோலை, குருத்தோலை அரசர் என்ற தோற்றம். யூதரின், யூதர்களுடைய குற்றமும் இதுதான். தொடர்ந்து நம்ம போன எபிசோடில் படித்தோம், லூக்கு 23, மத்தேயு 27, யோவான் 19. யூதர்களின் குற்றச்சாட்டையே பிலாத்து ஏற்றுக்கொண்டு சிலுவையில் எழுதுகிறார் கூட அப்பிற்பாடு, யூதரின் அரசன் என்று. அப்படின்னா செய்தி என்ன? முதல்ல இதை பாட்டும், நீ யூதரின் அரசனா என்று கேட்கறதுடைய செய்தி என்ன? இயேசு தாவீதின் வழி வந்தவர், தாவீது அரச குடும்பத்தில் பிறந்தவர். யூதர் எல்லாரும் என்ன நினச்சாங்க, இந்த தாவீது அரசர் வழி வந்தவராக யூத அரசர் இருக்க வேண்டும், மெஸ்ஸியாவாக மீட்பர் அப்படின்னு இருக்க வேண்டும் என்று அவர்களும் நினச்சாங்க. சரி, அது வந்து மீக்காவில் படிக்கிறோம், எசாயா 9 படிக்கிறோம், உங்களுக்கு தெரியும் அந்த அந்த மெஸ்ஸியா பற்றிய முன்னறிவிப்புகள் இதெல்லாம் படிக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது இயேசு ஒரு தச்சன் மகனாக பிறக்கிறார். அப்படி பிறக்கும்போது இது மத்தேயும் மார்க்கு எல்லாமே இதை பற்றி பேசுகிறாங்க. அவரது அரசு என்ன அரசு? நீ தச்சன் மகனால் பிறந்திருக்கிற, தாவீதின் மகன்று மற்றவங்க தானே சொன்னாங்க, இவருங்க சொல்லியே அப்படின்னு. இப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யூதரின் அரசரா என்று சொன்னால், அரசன் என்று ஏளனம் செய்தனர் பிலாத்து. ஆனால் இருப்பினும் ஏரோதும் எருசலேமும் கலங்கியது என்று ஞானிகள் சொல்லும்போது இயேசு
அரசர் என்று எண்ணம் அங்கே வருகிறது. பழைய ஏற்பாட்டில் இது மக்கேபிய நூலையும் இப்படிப்பட்ட தோற்றத்தை மெசியா கொடுப்பார் என்ற எண்ணம் வருகிறது. ஏரோது ஆபத்து வரும் என்று அவரே நினைக்கிறார். குழந்தைகளை கொலை செய்யும் போது இப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது, நறுமண தைலத்தை தலையில் ஊற்றும் பொழுது, இதெல்லாம் பார்க்கும்போது யூதர் உண்மையில் வந்து விடுவாரோ ஒரு அரசர் என்று, பொலிட்டிக்கல் மெசியா, புரியுதுங்களா, ஒரு அரசியல் தன்மையுடைய மெசியாக வந்து விடுவாரோ என்ற பின்னணி தான். அதனால்தான் அவரை சீசரை தவிர எங்களுக்கு வேறு அரசர் இல்லை, இதெல்லாம் பொலிட்டிக்கல். இயேசு யூதாவின் சிங்கம் என்று கூட பெற்றார். ஆனால் யூதரின் அரசரான்னு கேட்கும்போது இவர் அந்த நேரத்தில் நீரே சொல்கிறீன்னு சொல்றாரா? ஆமா, நீரே மற்றவர்கள் இவரை பற்றி சொன்னதை வச்சுதான் கேட்கிறார். ஏன்னா இந்த இப்ப நான் சொல்லிட்டு வந்தேன்ல இதெல்லாம். அப்போ இஸ்ரேல் மக்களுக்கு, அந்த யூத தலைவர்களுக்கு இயேசு மேல் ஒரு சந்தேகம் இருந்தது. இவர் ஒரு அரசியல் மெசியாவாக வந்து விடுவாரோ என்று. அப்போதான் இவர் கேட்குறார், நீ இயேசுவுக்கு, இயேசுவிடம் இவர் கேட்குறார், நீ பிலாத்து கேட்குறார், நான் ஒரு யூதனா? அப்படின்னா யூதர் மேல் ரோமேருக்கு இருந்த வெறுப்பை காட்டுகிறது. அந்த கேள்வி, ஓகே, அந்த கேள்வி யூதர் மேல் ரோமேருக்கு இருந்த வெறுப்பை காட்டுகிறது. ஏன்னா இவர்கள் எல்லா நேரத்தையும் எந்த நேரத்திலும் போராடுகின்ற ஒரு குணம் கொண்ட குணம் கொண்டவர்களாக இருக்கிறார்களே. பாக்ஸ் ரோமானோன்னு இங்கே கேள்விப்பட்டிருங்க, அமைதியை விரும்பும் ரோமை இவர்களை வெறுக்கிறது. இந்த பின்னணியை நீ நல்லா புரிஞ்சிக்கணும். இந்த பின்னணியில் இயேசு உன்னுடைய ஆட்சி பற்றி என்ன சொல்லும்போது, என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. இவ்வுலக அங்கே தான் அரசியல் ஆட்சி, அரசியல் தன்மையை விடுத்து ஆன்மீக தன்மையை கொண்டு வரார். அப்போ எனது ஆட்சி, 36 வசனம் வாசிக்கவா? 36 எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதா இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். இருக்கட்டும், அது நான் ஒரு விளக்கம் சொல்லணும். காவலர்கள் போராடி இருப்பார். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இயேசுவின் அரசு இவ்வுலகில் உண்டு, ஆனால் இவ்வுலகை சார்ந்தது அல்ல. அப்படின்னா இயேசுவின் ஆட்சி என்று சொல்லும் பொழுது அந்த மீட்பர் கடவுளின் ஆன்மீக ஒரு ஆதிக்கம் இந்த உலகில் உண்டு, அதை மறுக்க முடியாது. எல்லாரும் எல்லா சமயத்திலும் முரட்டர்களாக, ஒரு அகங்காரம் கொண்டவர்களாக எல்லாரும் இல்லை, அச்சம் உண்டு. அதுதான் அந்த பின்னணியில் ஆன்மீகம் உண்டு, ஆனால் இந்த உலகில் சார்ந்தது அல்ல. எனது அரசு ஒரு பயண நிலை அரசு. அதான் இப்போ அகுஸ்தினார் சொல்கிறார், சீடர்களுடைய வாழ்க்கையில் இயேசு ஆட்சி செய்கிறார், என்ன வழி நடத்துகிறார், வாழ்வு கொடுக்கிறார் சீடர்களுக்கு, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் விளக்காக ஒளியாக இருக்கிறார். அப்படின் பொழுது அவர் தான் ஆட்சி செய்கிறார். எல்லா அவர்களுடைய விருப்பு வெறுப்புகள், அவர்களுடைய தீர்மானங்கள், அவருடைய எல்லா எண்ணங்களும் எதை சார்ந்ததாக இருக்க வேண்டும், இயேசுவை சார்ந்ததாக இருக்கிறது. அப்போ ஹூ இஸ் ரூலிங், ஹூ இஸ் ரூலிங் யுவர் மைண்ட் அண்ட் ஹார்ட்? ஜீசஸ். அதுதான் இப்போ இந்த என் காவலர்கள் போராடி இருப்பார்கள்னு சொல்கிறார். கிரேக்க மொழியில் இது வந்து லெபேத்ரெஸ்தஸ் என்று சொல்லுவார்கள். கோவில் காவலர்கள் தான் அதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல. அப்படின்னா அதாவது அரச அதிகாரிகளை நம்பி அல்ல இவ. மத்திய நச்சீதி 26:53 நம்ம பார்க்கும்போது, எசாயா 32 ஒப்பிட்டு பார்க்கும்போது இதை நம்ம என்ன பார்க்குறோம், என் அதாவது இவ காவலர் என்று சொன்னால் என்னை பாதுகாப்பவர்கள், பாதுகாப்பு என்னை பாதுகாப்பவர்கள். அப்படின்னா இந்த போர் வீரர்கள் அல்ல, மாறாக அவரை சார்ந்தவர்கள், சார்ந்தவர்கள், ஓகே, அவரை சார்ந்தவர்கள்.
தீமையை எதிர்த்திருப்பார்கள், சார்ந்தவர்கள். அது மட்டும் இல்லை, நீ அரசனா மீண்டும் தெளிவுபெற பிலாத்து கேட்கும்போது ஏசு என்ன சொல்றாரு, அரசன் என்று நீ சொல்கிறீர்கள் இல்லையா? ஆமாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, பிலாத்துவின் பதிலுரையில் பிலாத்தினுடைய மனநிலையை மாற்றுகிறார். என்னன்னா, தான் இவ்வுலகிற்கு வந்தது அரசால் அல்ல, ஒரு ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் லீடரா அப்படின்னு அல்ல, மாறாக இவர் வந்தது உண்மைக்கு சான்று பகர. அப்போ உண்மைக்கு சான்று பகர என்பதே நம்முடைய விவிலிய அறிஞர்கள் மட்டுமல்ல திருச்சபையின் தந்தையர்கள் சொல்லுவார்கள், உண்மைக்கு சான்று பகரது தான் உண்மையாகவே ஆட்சி செய்வது. உண்மைக்கு சான்று பகர், உண்மைக்கு சான்று பகர்ந்தீனா நீ மக்களை ஆண்டு கொள்வாய், ஓகே, தன்வயப்படுத்தி கொள்வாய், உன்னுடைய அதிகாரத்துக்கு உட்படுத்தி கொள்வாய், நீ உண்மைக்கு சாட்சி சொன்னா. ஓகே, அது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் யோவான் இதெல்லாம் ஆன்மீக பின்னணியில் கொண்டு வர்றார், கொண்டு வர்றாரு. யோவான் 5:33 சொல்றார், திருமுழுக்கு யோவான் தான் உண்மைக்கு சார்ந்து பகர்ந்தார். யோவான் 5:33, அதே தொனியில் இயேசு இங்கே பேசும் பொழுது யோவான் எந்த உண்மைக்கு சான்று பகர்ந்தார்? இயேசு என்ற உண்மை. வெரி குட், இயேசு என்ற உண்மைக்கு சான்று பகர்ந்தார். அதே முறையில் இயேசு கடவுள் என்ற உண்மைக்கு சான்று பகர், சான்று பகர். அப்போதான் அதனால்தான் சொல்லுவார், நானே உண்மை, நானே வழி வாழ்வு உண்மை. அப்படின்னா அர்த்தம் என்ன? யோவான் நற்செய்தியின்படி அந்த ஐ எம் சேயிங் சொல்கிறோம் இல்லையா, நானே, நீ யார் என்று மோசஸ் கடவுளை பார்த்து கேங்க, நானே இருக்கிற வாழ்பவனாக வாழ்பவன், இருக்கிறவனாக இருப்பவன், இருக்கிறவராக இருப்பவன். அப்படின்னா ஹீ இஸ் த அல்டிமேட். அதுதான் இங்கேயும் சொல்கிறாரு, நானே உண்மை, என்னை தவிர வேறு உண்மை இல்லை. அப்போ ஐ எம் ரூலிங் பை ட்ரூத், ஓகே இல்லையா, உண்மைக்கு சான்று பகர்பவன். இந்த பின்னணி எனக்கு அவ்வளவு சுலபம் இல்லை புரிஞ்சுக்கிறது. இயேசு விண்ணிலிருந்து வந்தவர், அவர் தந்தையை கண்டவர் இல்லையா, யோவா நற்செய்தி நம்ம படிக்கிறோம், தந்தை கூறியவற்றை அவர் கேட்டுள்ளார். 8:26 படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர்தான் உண்மையின் வடிவம். ஓகே, அப்படின்னா என்ன? கடவுளின் வடிவம். புரியுதுங்களா? அப்போ புரியுதா? உண்மையின் வடிவம். இதெல்லாம் வச்சு தான் அவரது வாழ்வும் போதனையும் உண்மைக்கு சான்று பகர்வதாய் உள்ளது. ஆகவே ஹி இஸ் த கிங் ஆஃப் ட்ரூத். ஓகே, உண்மைக்கு சான்று பகர், என்னுடைய ஆட்சி உண்மைக்கு சான்று பகர்ன்னு சொல்கிறா. பிற உண்மையை வாழ்வது, சான்று பகர்னா என்னது? வாழ்வுள்ளது. சரி, உண்மையா அது என்னன்னு கேட்கிறார். அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு வார்த்தை, தியஸ்தின் அலதேயா. உங்களுக்கு கிரீக் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தான் நல்லா தெரியணுமே, தெரியும். தியஸ்தின் அலதேயா, அலதேயினா உண்மை இல்லை. அப்படின்னா என்ன அப்படின்னா, உண்மை அப்படின்னா யோவான் நற்செய்தியின் படி இது ரிலேட்டட் டு ரிவீல்டு நாலெட்ஜ். உண்மை என்பது இந்த அர்த்தம், அலதேயா உண்மை என்றால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு அறிவு. இந்த வெளிப்படுத்தப்பட்ட அறிவுன்னு சொன்னால் இயேசு தான். ஓகே, அப்போ நீ யா உண்மையா? அது என்னன்னா இயேசு தான் யா உண்மை? உண்மை. ஓகே, அவர் பதிலே சொல்லிக்கலாம். அப்போது இயேசுவின் மென்மை தன்மை அங்கே அப்படியே ஜென்டில்னஸ் அங்கே பண்ணி அவர் இறைத்தன்மையை சுட்டி காட்டுக்கிறது கடைசியில். ஓகே, அப்போ யூதர் இயேசு என்ற உண்மையை வெறுத்தார்கள். பிலாத்து இதை உணர்ந்து உண்மை எது என்று அறிய அவர் காத்திருக்கவில்லை, மாறாக இயேசுவையே நேரடியாக கேட்கிறார். கேட்டு அதன் உண்மையை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார். அவர் முழுசும் அறிஞ்சிக்கிட்டாருன்னு எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் இயேசுவே உண்மை என்று சொன்னால் 3 விஷயம் நம்ம புரிஞ்சிக்கணும். 1, இயேசு தந்தையின் மறுபதிப்பு, தந்தையின் வெளிச்சம்,
வாழ்வே உண்மை. அப்போ இயேசுவே உண்மை, வாழ்வே உண்மை, இயேசுவின் வாழ்வே உண்மை என்று நம்ம படிக்கும்போது இன்னைக்கு என்ன அப்படின்னா, நான் இயேசுவை பார்ப்பது கடவுளின் பிரசன்னத்தில், த ஃபேஸ் ஆஃப் காட். அப்படின்னால் இயேசு யாரு? முழு வெளிப்பாடு, கடவுளின் முழு வெளிப்பாடு இயேசு. அதுதான் நான் அவரை அண்டும்போது கடவுளின் வெளிப்பாட்டை நான் புரிந்து கொள்ள நான் முயற்சிக்கிறேன். அவரோடு வாழ்கிறோம் என்று சொன்னால் அந்த கடவுளின் எண்ணங்களை நான் பற்றி கொள்கிறேன். அதனால்தான் பவுல் சொல்வார், வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக, இறந்தால் ஆதாயம், ஏன்னா நான் முழுமையாக அவரோடு நான் இருக்க முடியும். அதுதான் உண்மை. ஆனால் இது கொஞ்சம் இந்த யோவான் நற்செய்தி உங்களுக்கு தெரியும், இது மிஸ்டிக்கல் ஒரு காஸ்பல், இது வந்து ஆன்மீக முறைப்படிமல்ல, ஒரு ஆழ்நிலை தியான முறையில் இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும் என்பது இந்த தவக்காலத்தில் இதை யோவான் கொண்டு வரதுக்கு காரணம். நம்ம எல்லாம் நம்முடைய தவ நன்மைத்தன முயற்சியினால் இயேசுவை இயேசுவோடு ஒன்றித்திருக்க முயற்சிக்க வேண்டும். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இப்பொழுது நாம் ஆயரோடு நாம் கேட்ட இந்த கேள்வி பிலாத்து இயேசு உரையாடல் பற்றியது. பிலாத்து இயேசு உரையாடலை நாம் யோவான் செய்தி 18-19 பிரிவுகளில் வாசிக்கின்றோம். குறிப்பாக பெரிய வெள்ளி அன்று இந்த நற்செய்தி பகுதியை தான் நாம் எடுத்து வாசிக்கப் போகின்றோம். இது நம்முடைய ஆயர் அவர்கள் குறிப்பிட்டது போல வெறும் ஆன்மீக உரையாடல் அல்ல, ஒரு ஆழ்நிலை தியான உரையாடல் என்று நாம் கற்றுக்கொண்டோம். இதை நாம் கடைசியில் ஒரு ஆய்வாக பார்க்கும்போது இதில் பிலாத்து இயேசுவை கேள்வி கேட்கிறாரா அல்லது இயேசு பிலாத்தை கேள்வி கேட்கிறார் என்ற ஒரு நிலையில் கடைசியில் விசாரிக்கப்படுவது பிலாத்து என்பது போலத்தான் முடிகிறது. அதே போல விசாரிக்கப்படுவதும் மக்கள். ஏனென்றால் எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்று சொன்னவுடன் இந்த நிகழ்வை வேகமாக முடித்துவிட்டு அடுத்த நிகழ்வுக்கு கடந்து செல்கிறார் நற்செய்தியாளர் யோவான். ஆக ஆயர் அவர்கள் குறிப்பிட்டது போல நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நடக்கக்கூடிய உரையாடலாக நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியும். நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவராகிய இயேசு உண்மைக்கு சான்று பகர நம்மை அழைக்கின்றார். உண்மையா அது என்ன என்று பிலாத்து கேட்டார். ஆனால் நாம் அனைவருமே உண்மை என்பது இயேசு கிறிஸ்து என்பதும் அவர் போதித்த போதனை என்பதும் அறிந்து கொண்டோம். ஆக நம்முடைய வாழ்வில் என்றும் உண்மைக்கு சான்று பகர்வோம். இயேசுவே நம்முடைய அரசர் என்பதை ஏற்று அறிக்கையிடுவோம். அந்த நிலைக்கு ஆண்டவராகிய கடவுள் நம்மை தூண்டி எழுப்புவாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். பல வினாக்களுக்கு விடை தேடுவோம். நன்றி.